காப்பே ரணசிங்கம். அதாவது கணவர் பெயர் ரணசிங்கம். விஜய் சேதுபதி அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆன தமிழ் படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தன்னோட சொந்த ஊர்ல இருந்து அயல் நாட்டுல வேலைக்கு போய் ஒருவேளை ஏதோ ஒரு விபத்துல அங்க உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த உடலை எப்படி தன்னோட சொந்த நாட்டுக்கு கொண்டு வர்றது, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காரு இயக்குனர் பி விருமாண்டி. அரசும் மற்றும் காவல்துறையும் தாக்கல் செய்திருந்த பதில் விவரங்களையும் கவனமாக பரிசீலித்தது. இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம தன் நாட்டுக்கு தேவையான நாட்டில் நடந்துட்டு இருக்க விவசாய பிரச்சனை, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணீர் பிரச்சனை சொல்லி நிறைய பிரச்சனைகளை சொல்ல முற்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தேடி இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு லீடிங் கேரக்டர்ல ஐஸ்வர்யா ராஜேஷை கொடுத்துருக்காங்க. சாதி மத அரசியலை தாண்டி நீ தண்ணியும் காத்தியும் வச்சு தான் மொத்த உலக அரசியலும் நடக்க போகுது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஓவரால் ஃபிலிம்மே அவங்களோட மேலே அவங்க மேலேயே கதை ட்ராவல் ஆகி போகிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களில் நடக்கிற பாலிடிக்ஸை எடுத்து சொல்கிறதும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் சில விஷயங்கள் மைனஸாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் அதாவது வந்து அவங்க கிராமத்தில் இருக்க வரையும் அந்த படம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டோரி ஓரியன்டாகவும், அது சென்னை போனதுக்கப்புறம் ஆஃப் டு த சென்னை ட்ராவல் அங்கே போனதுக்கப்புறம் படத்தில் கொஞ்சம் சினிமாட்டிக் இருக்க மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கராஜ் பாண்டே அவங்களோட அந்த சீன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்தா இன்டர்வியூஸில் கேட்குற கேள்வி மாதிரியே இருக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் அந்த படத்துக்கு தேவையான ஈர்ப்பான கேள்விகளாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல தோணுது. படத்தில் விஜய் சேதுபதிக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருப்போம் தர்மதுரை படத்தில் இதே மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் இவர் படித்த ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணு மேலே காதல் வருது. ஸோ அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அப்படி குடும்பத்தை நடத்திட்டு போகிற அந்த ஒரு போர்ஷனும் ரொம்ப நல்லா போகுது. சார் இது எப்படி சார் பட்ட போட்டீங்க? நல்லா யோசிச்சு பாரு, உன்னால என்னால ஒரு 2000 பேர் வேலை தர முடியுமா? 2000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்த 50,000 பேர் திருநெல்வேலி பட்டினம் எப்படி சார்? படத்தில் வர கேரக்டர் ரோல்ஸான வேலராமமூர்த்தியும் முனிஷ்காந்தும் அவங்கவுங்களோட போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு இடத்துல எந்த ஒரு சலிப்புமே தட்டாமல் போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இதில் ஒரு 2 கேள்வி நம்ம கேட்குற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இது மாதிரி விஜய் சேதுபதி அவங்களோட தங்கச்சி நீங்களே ஆர்கியூ பண்ணி கேஸ் போட்டு அவங்களோட பாடியை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல அவங்க ஏன் அதுக்கு முற்படலை அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டாத ஒரு வண்ணமும், அதுக்கப்புறம் சொல்ல வந்த கருத்து இது தான், அப்புறம் இதை சொல்லாமல் எதுக்கு மற்ற கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி கேட்க வைக்கிற விதமும் படத்தை கொஞ்சம் என்னமோ கேள்விக்குறியாக வைக்கிற மாதிரியே இருக்குது. ஊர் பொம்பளைங்க தண்ணி வண்டி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த கரண்ட் கம்பெனிக்காரன் 1,00,000 லிட்டர் தண்ணி எடுக்கிற பிளேட்டு கழுவுது, அதை பார்த்து சும்மா இருக்க சொல்கிறியா? போலீஸ் சினிமோட்டோகிராஃபி அப்புறம் மியூசிக் இது மாதிரி கம்பேர் பண்ணும்போது டெக்னிக்கலி படம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் 200 ரூபா கட்டி ஜிப்ளெக்ஸில் ஓடிடியில் இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கேள்விக்குறி நிறையாவே இருக்குது. விஜய் சேதுபதி ரசிகர்களும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஃபேன்ஸும் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம் ஓடிடியில். காப்பே ரணசிங்கம் டாக்ஸ் ஆஃப் சினிமா ரேட்டிங். இதுல இருந்து பேர் எடுத்துருக்கியா? இதானே இந்த ரேஷன் கார்டு தானே? எது வேணா போ, நாங்க இந்தியாவே இல்லைன்னு எழுதிக்கோ.